டே, மேனேஜர் கூப்பிடுறாரு. கூப்பிடுறாரா? வேலையை கூப்பிட்டு கரெக்டாக டைமுக்கு வரது கிடையாது. சம்பளம்னு சொன்னால் சல்லுன்னு வந்துடுறேன். இந்த அப்படி 50,000 ரூபா கிளம்பு. டேய் ஏண்டா மச்சான், போன மாசம் நீ வாங்கின 2,000 ரூபா கடன்றா. ஆமாம் மச்சான். டேய் மச்சான், சரி ஓகே மச்சான், வச்சுக்க. இந்த காசு எதாவது கடைசி வரையும் வீட்டுக்கு சேஃபாக கொண்டு போகணும். தம்பி, வீட்டு வாடகை 10,000 ரூபா, அதோட இந்த மாசம் 500 ரூபா எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸுக்கு போகுது. ஸோ எடுத்துக்கிறேன். சரி சார் சார், 1,000 ரூபா எடுத்துட்டீங்க. ஓ சரி, அடுத்த மாதத்துக்கு சேர்த்து எடுத்துக்கலாம்னு பார்த்தேன். சரி விடு, அடுத்த மாதமே வாங்கிக்கிறேன். நன்றி அண்ணே. கரண்ட் பில்லு 500 500 500 500. கொடுங்க 2,500 ரூபா. சரி, ஆ அந்த பிடிக்கிட்டு போன ஃபியூஸு இந்தா, இனிமேல் டைமுக்குள்ளே பில்லை கட்டு. ஆ நீ எதுக்கிட்ட எடுத்துட்டு போகிற? வாட்டர் டேக்ஸ். ஆ ஓகே 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 அண்ணே. மல்லிகை சம காசு 4,000 ரூபா. 4,000 ரூபாயா? போன மாதம் 3,000 தான் வந்தது. அதான் நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புலாம் சாப்பிட்டு குஸ்தியாக இருக்கலாமே. அம்மா சொன்னாங்க, கிளம்புங்க. சரி. ஆ ஸோ ஜிம் ஃபீஸ் எவ்வளோ? மசில்ஸ்லாம் நல்லா பூஸ்டப் ஆயிருக்கு. ஸோ இந்த மந்த் வந்து நான் 5,000 எடுத்துக்கிறேன். ஸோ பிடி தான் போடுற ஐடியா இருக்கா? நான் ஒரு 2 மாதம் கழிச்சு போட்டுக்கிறேன். அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டீராய்ட்லாம் போட்டு உங்களை பில்டப் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கேன். எப்பயுமே பாசிட்டிவிட்டி அண்ட் மோட்டிவேஷனோட இருங்க. பாய். ஸ்டாப். பால் காசு 1,500 ரூபா. அடுத்த மாசம் 1,000 ரூபாய்க்கு போடுறீங்களா? அப்போ நான் 1.5 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். பரவாயில்லையா? இல்லாட்டி போட்டு நல்லா திக்காக போட்டு கிழிச்சிட்டேன். போட வெண்ணெய். பேப்பர் காசு சார். பேப்பர் நான் படிக்கிறதே இல்லையே சார். நீங்கள் படிக்கிறீங்களா படிக்காமல் இருக்கீங்களோ, உங்கள் அம்மா செல்ஃபுக்கும் கபோர்டுக்கெலாம் போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்களே, அதுக்காக கட்டிட்டு போங்க சார். சரி சரி சரி, போங்க போங்க. கேபிள் காசு சார். அடுத்த மாதம் கேபிள் கட் பண்ணிடுறீங்களா? ஹலோ. பரவாயில்ல, கேபிள் இருக்கட்டும். பை த வே, அந்த 4K ஆப்ஷனை டிவியில் போட முடியுமா? அதுக்கு ஒரு 4K ரூபீஸ் ஆகும் சார். ஓகே தம்பி, ஒரு 1,000 ரூபா கொடு. எதுக்கு? சிலிண்டர் காசுப்பா. ஓ ஓகே ஓகே. அப்புறம் என் கம்பெனியில் புதுசாக ஆக்சிஜன் ஸ்ப்ரே லான்ச் பண்ணியிருக்கோம். காற்றுல டைமில் நீங்கள் எடுத்து வாயில் அடிச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் ஓய்வாகலாம். 650 ரூபா வேலை. ஓ, மூச்சு விடுறதுக்கு 650 ரூபா கொடுக்கணுமா? நான் செத்தாலும் பரவாயில்ல, அந்த காற்று எனக்கு தேவையில்லை. ஹலோ சார், அமேசான் டெலிவரி சார், உங்கள் வீட்டுக்கு தான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு தான் வந்தேன் சார். வீட்டில் லிப்ஸ்டிக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க சார். லோனி ஒன்று ரூபாய் பட்டா 2,000 ரூபீஸ். 2,000 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக்கா? யோ, எங்கள் வீட்டில் யாரும் ஆர்டர் பண்ணிக்க மாட்டாங்க சார். கேஷ் வாங்கிட்டோம் சார். செத்தடைங்கிட்ட நீ இரு, பாதி யூஸ் பண்ணு, மீதி தூக்கி ஆல்ட்ட கொடுத்துறேன். ஹலோ. ஹலோ, கேக்குதா? கேக்குது கேக்குதா? கேக்குது சொல்லு. சரி, இப்ப நான் அடுத்து சொல்ல போறதே நல்லா கேட்டுக்கோ. உன்னோட வாட்ஸ்அப்ல நான் 2 டிரஸ் போட்டு அமைச்சிருக்கேன், அதுல 2ல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ண பாப்போம். ப்ளூ கலர். ப்ளூ கலரா? சரி, அப்படியே ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அது கொஞ்சம் சொல்ல. 515151. வர வர உங்ககிட்ட இருந்து ஐ லவ் யூ வருதோ இல்லையோ, ஓடிபி மட்டும் நிறைய வருது. இருடி என்னம்மா நேர்ல வந்து நிக்கிற? ஸ்கிரிப்ட் படி 2 தடவை ஃபோன் கால் வந்துருச்சுப்பா, அதனால தான் நான் நேர்லயே வந்துட்டேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணு இல்ல, நாளைக்கு சண்டே. சரி, அதனால என்ன? சண்டேனா என்ன அர்த்தம்? சண்டேனா எக்ஸ்ட்ரா பாக்கெட்ல இருந்து 500 ரூபா போன அர்த்தம். இந்த அப்படி மஞ்சள் மீனை ஒழுங்கா புரிச்சு வச்சிடறேன். ஹலோ. நிப்பாட்டுறேன். உனக்கே தெரியாது. ஹலோ மச்சான், நான் தான்டா. இந்த மாசம் செலவுக்கு ஒரு 2,000 ரூபா கடனா கிடைக்குமா?